சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு போர நிலவரம் தொடர்பிலான பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, போருக்கு பிந்திய காசாவை பாலஸ்தீனியர்கள் கூட்டாக வழிநடத்த வேண்டும், ஒசாமா ஹம்டன் அதிரடி பேச்சு, இஸ்ரேலுடன் நீண்ட போருக்கு தயாராகும் கவுதிகள், டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் முயற்சி, சந்தேக நபர் அதிரடி கைது. காசாவிற்கு எதிரான இஸ்ரேலின் இனப்படுகொலை என்பது வரும் சொற்றொடரோ அறிக்கையோ அல்ல, இது முற்றிலும் அமெரிக்க ஆதரவுடன் நடக்கும் இனப்படுகொலையாகும். போருக்கு பிந்திய காசாவை பாலஸ்தீனியர்கள் கூட்டாக வழிநடத்த வேண்டும் என்று கமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்டன் கூறுகின்றார். காசாவின் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலின் போர் முடிவடைந்தவுடன் காசாவில் கூட்டு பாலஸ்தீன ஆட்சியை கமாஸ் போராளி குழுக்கள் விரும்புகிறது என்று ஒசாமா ஹம்டன் கூறினார். போர் நிறுத்தத்தின் பின்னரான அடுத்த நாள் பாலஸ்தீன நாளாகும். நாம் பாலஸ்தீனியர்களாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறோம் என்று கமாஸின் மூத்த அதிகாரி இஸ்தான்புல்லில் AFP செய்தி நிறுவனத்திடம் கூறினார். ஆனால் போரில் ஒரு போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் இஸ்ரேலிடமிருந்து சலுகைகளை வற்புறுத்துவதற்கு அமெரிக்கா போதுமான அளவு செய்யவில்லை என்று ஹம்டன் கூறினார். போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலிய தரப்பில் போதுமான அல்லது பொருத்தமான அழுத்தத்தை செலுத்தவில்லை என்றும், மாறாக அமெரிக்கா இஸ்ரேலிய தரப்பின் எந்தவொரு உறுதிப்பாட்டிலிருந்தும் எய்ப்பு செய்வதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது, ஒசாமா ஹம்டன் செய்தி நிறுவனத்திடம் கூறினார். இது தவிர 11 மாதங்களுக்கு மேலாக காசா மீதான போரில் பல இழப்புகள் ஏற்பட்ட போதிலும் இஸ்ரேலுடன் தொடர்ந்து போரிடுவதற்கு கமாஸ் குழுவிடம் ஏராளமான ஆதாரங்கள் இருப்பதாக கமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்டன் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கை தொடர அதிக திறனை கமாஸ் குழு கொண்டுள்ளது என்றார். இந்த காசா யுத்தத்தில் பல தியாகிகள் இருந்தனர் மற்றும் தியாகங்கள் இருந்தன. ஆனால் பதிலுக்கு அனுபவங்களின் குவிப்பு மற்றும் எதிர்ப்பில் புதிய தலைமுறைகளை ஆட்சேர்ப்பு போன்ற நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மத்திய இஸ்ரேலை குறிவைத்து ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் திறனில் எல்லையை காட்டுகிறது என்றும் ஹம்டன் கூறினார். இஸ்ரேல் ஒரு நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது என்பது முழு பிராந்தியத்திற்கு ஒரு செய்தி என்றும், இஸ்ரேலிய திறன்களுக்கு கூட வரம்புகள் உள்ளன, மேலும் சியோனிச நிறுவனத்திற்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கையை வளர்ப்பதற்கான சாத்தியக்கூறு மிகவும் அதிகளவாகவே உள்ளது, இதுவரும் கற்பனை அல்ல என கமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்டன் கூறியுள்ளார். இதற்கிடையில் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது கவுதி அதிரடி ஏவுகணை தாக்குதலை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி செங்கடலில் மாத்திரம் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுத்து வந்து கவுதிகள் இனி தரைவழியாலும் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அதிரடியில் இறங்கியுள்ளனர். கவுதிகள் இஸ்ரேலுடன் ஒரு நீண்ட போருக்கு நன்கு தயாராக உள்ளதாக சர்வதேச விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இதன்படி கவுதிகளுக்கு ஆதரவான ஜேமன் பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான குசைன் அல் புகை கவுதிகளின் தங்கள் சமீபத்திய அதிநவீன ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் பயன்படுத்தவில்லை என்று கூறியுள்ளார். சனாவிலிருந்து அல் ஜசீராவிடம் பேசிய கவுதிகளுக்கு ஆதரவான ஜேமன் பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான குஷேன் அல் புகைதி அவர்களிடம் 3 முதல் 4 மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் தயாராக உள்ளன. கவுதிகள் டெல் அபிப் மீது ஏவுகணைகளை ஏவ முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இது தவிர கவுதிகள் இஸ்ரேலின் எரிவாயு தளத்தையும் குறிவைக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நான் நம்புகிறேன் என கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேல் ஹெடைடா துறைமுகத்தை குறிவைத்ததை அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் நாங்கள் நடத்திய இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை காட்டவே என்று துறைமுகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவில்லை என்றும் ஜேமன் ராணுவம் அறிவித்தது என்றும் கூறினார். கவுதிகளின் அதிரடி தாக்குதலில் உறைந்து போயுள்ள இஸ்ரேல் வரவிருக்கும் மணி நேரங்களில் பதிலடி கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என அல் புகைதி மேலும் கூறினார். அடுத்து இஸ்ரேல் ஒரே நாளில் 33 நிர்வாக தடுப்பு உத்தரவுகளை பிறப்பித்தது. பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் மற்றும் கைதிகள் விவகார ஆணையத்தின்படி இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை நிர்வாக காவலில் வைக்க 33 உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 முதல் நிர்வாக தடுப்பு உத்தரவுகளின் எண்ணிக்கை 8872 எட்டியுள்ளது என்று இரு அமைப்புகளும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன. இந்த உத்தரவுகளால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 3323 பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நபர்கள் புதிய நிர்வாக உத்தரவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் அல்லது புதுப்பிக்கத்தக்க காலத்திற்கு சிறையில் இருந்துள்ளனர். அதாவது கைது காலம் காலவரையற்றது மற்றும் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் மற்றும் வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் மிக விமர்சையாக நடைபெற்று வருகின்ற நிலையில் அதனை தடுப்பதற்கான பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன்படி அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. டொனால்டு டிரம்ப் மீதான கொலை முயற்சி தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக FBI தெரிவித்துள்ளது. வெஸ்ட் பாம் கடற்கரையில் டிரம்ப் சர்வதேச கோல்ப் மைதானத்தில் டொனால்டு டிரம்ப் விளையாடிக் கொண்டிருந்த போது கடுமையான துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சத்தம் கேட்டது. இதனையடுத்து டிரம்புக்கு முன்பாக ரோந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரகசிய சேவகர் ஒருவர் சுற்றுப்புற வேலையில் இருந்து துப்பாக்கி வெளியே வருவதை கண்டதாக பாம்பீச் கவுண்டி ஷெரீப் ரிக் பிராட்ஷா செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபர் கருப்பு நிற காரில் ஏறி சென்று தப்பிக்க முயன்றதாகவும் இறுதியில் சந்தேக நபர் AK-47 ரக துப்பாக்கி, ஸ்கோப் 2 ரக்சாக்குகள் மற்றும் ஒரு கோப்ரோ 1 கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிவேக துரத்தலை நாங்கள் விரும்பவில்லை என்பதால் போதுமான அலகுகள் வரும் வரை காத்திருந்து அமைதியான முறையில் சந்தேக நபரை காவலில் எடுத்திருப்பதாக மார்டின் கவுண்டியின் ஷெரீப் வில்லியம் சினைடர் விவரித்து உள்ளார். துப்பாக்கி சூடு தாக்குதல் தொடர்பாக டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் எனக்கு மிக அருகில் துப்பாக்கி சூடு தாக்குதலானது அரங்கேறியது. வதந்திகள், தேவையற்ற தகவல்கள் ஆகியவற்றை தடுக்க விரும்புகின்றேன். எனவே நான் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்தகைய எந்தவொரு செயலும் என்னை மெதுவாக மாற்றாது. நான் ஒருபோதும் சரணடைய மாட்டேன். எனக்கு ஆதரவாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். மேலும் ஒற்றுமை, அமைதி அமெரிக்காவை மீண்டும் சிறப்பாக கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் ஊடக பதிவில், புளோரிடா பகுதிக்கு அருகே அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் அவருடைய சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் துப்பாக்கிச்சூடு நடந்தது என்று அறிவித்தேன். அவர் பாதுகாப்பாக இருப்பது அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் பற்றி ஜனாதிபதி பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு விரிவாக விளக்கப்பட்டது. அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என அறிந்து இருவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தொடர்ந்து அடுத்தடுத்த விடயங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் என வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் துப்பாக்கி சூடு குறித்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், முன்னாள் அதிபர் டிரம்ப் மற்றும் புளோரிடாவில் உள்ள அவரது சொத்துகளுக்கு அருகில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட செய்திகள் குறித்து எனக்கு விளக்கப்பட்டது. அவர் பாதுகாப்பாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.